இறுதி தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உடலில் ஒரு சதைத்துண்டு உள்ளது, அது சரியாகி விட்டதென்றால் எல்லாமே சரியாகிவிடும். ஆம், அந்த சதைத்துண்டு எப்படி சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்று பார்க்கப் போகிறோம். இறைவன் அவனது இறுதி வேதமான திருக்குர்ஆனில் இப்படி சொல்கிறான், ஃபீ குலூபிஹிம் மரதுன். இறைவன் இப்படி சொல்லவில்லை, ஃபீ சுதூரிஹிம் மரதுன் என்று. ஏன் என்று சொன்னால், சுதூர் வேறு, குலூப் வேறு. எல்லோருக்கும் சூரத்து நாஸ் தெரியும் தானே, அதில் இறைவன் அல்லதி யுவஸ்ஃபிஸு ஃபீ குலூபின் நாஸ் என்று சொல்லாமல் அல்லதி யுவஸ்ஃபிஸு ஃபீ சுதூரின் நாஸ் என்று சொல்கிறான். என்ன சொல்கிறான், மனிதர்களின் உள்ளத்தில் சலனத்தை ஏற்படுத்துபவன் என்று சொல்லாமல் அவன் இதயத்தில் சலனத்தை ஏற்படுத்துகிறவன் என்று இறைவன் சொல்கிறான். இதயத்திற்கும் உள்ளத்திற்கும் வித்தியாசம் உள்ளது. இதயத்திற்கு உள்ளே ஒன்று உள்ளது, அந்த ஒரு விஷயம்தான் இந்த உள்ளம். ஷைத்தானுக்கு உங்கள் உள்ளத்திற்குள் செல்ல வழியே இல்லை, அவனுக்கு இதயத்தில் தான் சலனத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு கற்பனைக்கு எடுத்துக்கோமே, உங்கள் உள்ளத்தை ஒரு வீடாக நினைச்சுக்கோங்க, உங்கள் இதயத்தை அதை சுற்றி உள்ள காமூன் சுவராக நினைச்சுக்கோங்க. ஷைத்தானுக்கு காமூன் சுவற்றிற்கு உள்ளே வர முடியும், ஆனால் நீங்கள் கதவை திறக்காமல் அவனால் வீட்டிற்குள் வரவே முடியாது. ஷைத்தான் வந்து என்ன செய்வான், கதவை தட்டுவான், ஏய் ஏய் கதவை திறப்பா, தட்டி கொண்டே இருப்பான். நம்ம வேலை என்ன, கதவை திறக்காமல் இருப்பது. யாராவது கதவை தட்டிக்கிட்டே இருந்தா நமக்கு கதவை திறக்க தோணுமா தோணாதா? தோன்றும், கண்டிப்பா தோன்றும். நீங்க திறந்து விட்டீங்கன்னு சொன்னா உள்ள வந்துருவான். உள்ள வந்ததும் அவன் வேலை என்ன, உங்க வீட்டின் அமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி விடுவான். புரியுதுல்ல? நீங்க வீட்டிற்குள் விடாத வரை உங்கள் சொந்த வீட்டின் அமைப்பு உங்களுக்கு பிடிக்கும். எது சரி எது தவறு, எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கணும்னு நமக்கு தெரியும். அவன் உள்ள வந்து விட்டான்னு சொன்னா நம்ம வீட்டினுடைய சுவர் முழுக்க கருப்பு பெயிண்ட் அடிச்சிருவான். வீட்டினுடைய பொருட்கள் எல்லாம் சிதறி கிடக்கும். பாத்ரூமை பெட்ரூமா மாற்றி விடுவான், பெட்ரூமை பாத்ரூமா மாற்றி விடுவான். நீங்கள் ஷைத்தானை உள்ளத்திற்குள் விட்டீங்கன்னு சொன்னா உலகத்தில் எது அழகோ அது அசிங்கமாகவும் கஷ்டமாகவும் தெரியும், எது அசிங்கமோ அதுவெல்லாம் அழகா தெரியும். இதை பற்றி இறைவன் சொல்கிறான், ஷைத்தான் தான் உங்களுக்கு அசிங்கங்களை அழகாக்கி காட்டுகிறான். உள்ளத்திற்குள் வந்துவிட்டால் இது நடந்தே தீரும். குர்ஆன் கேட்பது போர் அடிக்கும், இசையை கேட்பது அழகாக தெரியும். நீங்க விடலைன்னு சொன்னா எது நல்லதோ அது பிடிக்கும். இறைவன் தான் உங்களுக்கு ஈமானை அழகாக்கி காட்டுகிறான் என்று இறைவன் சொல்கிறான். புரிஞ்சுதா? அல்லாஹ் என்ன சொல்றான், இங்க ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களின் உள்ளங்களில் நோய் இருக்கிறது அப்படின்னு சொல்றான். இதுதான் பிரச்சனை. பிரச்சனை வீட்டிற்கு வெளியே இல்லை, வீட்டிற்கு உள்ளே வந்து விட்டது. சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா மறந்து போய் ஷைத்தானை உள்ள அனுமதித்து விடுவோம். உடனே உணர்ந்து என்ன செய்யணும், அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம், இதை சொல்லிவிட்டால் வெளியே ஓடி விடுவான். அது இல்லாமல் அவனை தங்க வைத்து விட்டோம் என்று சொன்னால், அவனை கவனிக்காமல் விட்டு விட்டோம் என்று சொன்னால் நாமும் அவனோடு சேர்ந்து விடுவோம், நமக்கும் அந்த நோய் வந்துவிடும். அதுதான் உள்ளத்தின் நோயின்னு இறைவன் சொல்றான். ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவனால உள்ளத்தின் உள்ளே நுழையவே முடியாது. இன்ன இபாதி லைசலக அலைஹிம் சுல்தானி, அவனால் உங்கள் உள்ளத்தை ஆக்கிரமிப்பு செய்யவே முடியாது. வெளியே போன்னு சொன்னா உடனே போய்விடுவான். உள்ளே வந்தவனை தங்க வைத்து விட்டோம் என்று சொன்னால் அவ்வளவுதான். இதை மட்டும் சொல்லுங்கள், அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம். இறுதி தூதர் முகமது நபி சல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு பாவம் செய்தால் உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி ஏற்படுகிறது, இது அதிகரித்து அதிகரித்து இறுதியில் உள்ளமே கருத்து துருப்பிடித்து போய்விடுகிறது.